மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் வாழ நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமாக வந்து நம்ம ஒவ்வொரு ஆசனாவாக பார்த்துக்கிட்டே வரும். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற ஆசனா பேர் விபரீத கரணி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே பின்பக்கமாக படுத்துக்கோங்க, கால் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க, தோள்பட்டை நல்லா இப்படி இறங்கி இருக்கணும், ரொம்ப மேலே தூக்கிடாதீங்க, நல்லா இப்படி கீழே இறங்கி இருக்கணும். கை ரெண்டும் இப்படி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு காலையும் மடக்கி, உங்களுக்கு ரெண்டு விதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலை வந்து இப்போ நம்ம மேலே இப்படி தூக்க போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று காலை இப்படி மடிச்சுட்டும் தூக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக தூக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே நான் செஞ்சு காட்டுறேன். காலை இப்போ மடிச்சுட்டு ரெண்டு காலும் சேர்த்து வச்சு இப்படி தூக்க போகிறோம், சரிங்களா? அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படி கால் நீட்டியிருந்தோம் இல்லையா, இப்படியும் தூக்கலாம். இப்படி தூக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா காலை மடக்கிட்ட நீங்கள் தூக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் நல்லா அப்படி கீழே வச்சுக்கோங்க, விரியணும், உங்கள் லங்ஸ் வந்து நல்லா விரியணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆசனா பண்ண போகிறோம். இது நல்லா அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் ரெண்டு கையும் எடுத்து உங்கள் பட்டில் கை வச்சு ஒரு சின்ன ஒரு ஜர்க் இப்படி கொடுக்க போகிறோம். கொடுத்து எடுத்து இந்த காலை வந்து இப்படி தூக்கி வைக்க போகிறோம், சரிங்களா? இது இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த ஆசனா பெயர் விபரீத கரணி, சரிங்களா? அப்படி பாதி இப்படி தூக்கினா போதும், இதிலே ஸ்டே பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வரும்போது கை கீழே வந்து மெதுவாக உங்கள் பட்டு கீழே வச்சுட்டு ரெண்டு காலும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மடக்கி நீட்ட போகிறோம். எப்படி போனோமோ அதே மாதிரி தான் கீழே இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த இதுவும் வலிக்காத மாதிரி நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இன்னும் ஒரு முறை பண்ணிடலாமா? நீங்கள் தூக்கும் போது, மேலே தூக்கும் போது இந்த இடத்துல வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். கை வந்து நீங்கள் இப்படி நல்லா இப்படி அழுத்தம் வச்சாதான் நீங்கள் மேலே வந்து இப்படி தூக்க முடியும், சரிங்களா? நீங்கள் இப்படி லூஸாக விட்டுறக்கூடாது, இந்த கையை லூஸாக விட்டுறக்கூடாது. கையை இந்த பாம் சொல்கிறாங்களே இதையும் வந்து நீங்கள் லூஸாக விட்டுறக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்து பத்திரமாக செய்யுங்க. இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாம். காலை நீட்டி வச்சுட்டு ரெண்டும் அடக்கிக்கோங்க. அப்படியே தூக்க முடிகிறவங்க தூக்கலாம், இல்லைனா காலை மடிச்சுட்டு தூக்கலாம். தூக்கிட்டு பட்டில் கை வச்சுக்கோங்க. இந்த இடம் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு சர்க் இப்படி கொடுத்தீங்கன்னா கால் தூக்கிடும். தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் காலை அப்படியே நிமித்தி வச்சுருங்க, சரியா? இதிலே ஸ்டே பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக கீழே இருக்கிறோம், காலை ரெண்டு மடக்கிட்டு நீட்டுறோம். அப்படி ஒரு இன்னேல் எக்ஸேல் எடுத்துக்கலாம். இன்னேல் எக்ஸேல் இன்னேல் எக்ஸேல். இது வந்து சிறியவங்களை வந்து செஞ்சிடுவாங்க. பெரியவங்களுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் செவுத்து ஓரமாக வந்து கூட அப்படியே படுத்துட்டு காலை தூக்கலாம். அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், என்னென்னா இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து தலைகாணியை வச்சுக்கணும், சரிங்களா? இந்த இடம், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தலைகாணியை வச்சுட்டு அந்த காலை வந்து மேலே தூக்கி செவுத்து மேலே சாய்ச்சி வச்சிடலாம். பெரியவங்க செய்யணும்னா அப்படியே தூக்க முடியல, ஒரு ஜர்க்கு டக்குன்னு இப்படி தூக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஆசனை விபரீத கரணியோட பயன்களை வந்து இப்போ பார்க்கலாம். காலை தூக்கி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்களே, அந்த காலுக்கு ஃபுல்லாக நம்ம பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து போகும். இப்போ அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, கால் நரம்பெல்லாம் சுற்றி இருக்கும், அதுக்கு பேர் வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இதை வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாகவே வந்து எல்லாருமே கூட செய்யலாம், அவங்க மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே வந்து செய்யலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும். பெரியவங்களுக்கு இந்த கால் இந்த மாதிரி தூக்க முடியலாம் தான் சொன்னால், கீழே வந்து உங்களுக்கு வந்து முதுகு கீழே வந்து நீங்கள் வந்து தலைகாணியை வச்சுட்டு காலை வந்து நீங்கள் மேலே தூக்கணும். அதே மாதிரி உங்களோட இப்போ யாருக்கா லேடிஸ்க்கு வந்து இங்கே அப்டமனில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி காலை வந்து தூக்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது.
அவங்க வந்து தலையணி இல்லாமையும் வைக்கலாம், தலையணி வச்சியும் செய்யலாம், வைக்காமையும் செய்யலாம். உங்களுக்கு வால் சப்போர்ட்டில் வேணும்னா வாலில் வந்து நல்லா உள்ளே தள்ளி படுத்து ரெண்டு காலையும் நல்லா வந்து வால் மேலே ஃபுல்லாக வந்து சாய்ச்சி வச்சிடும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? இந்த ஆசனை வந்து நல்ல முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த பகுதியில் அடுத்த ஆசனாவையும் உடனே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.